Hello friends, welcome back to Abitha's Kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மட்டன் பாயா. ரொம்ப சிம்பிளா நல்ல டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு நான் 4 கால் எடுத்துக்கேன். இந்த மேல இருக்க தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம குக்கர்ல மாத்தி ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இது கூட ரெண்டு பிரியாணி இலை, தேவைக்கு ஏத்த மாதிரி உப்பு, இப்போ காலுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இதோட தண்ணி வந்து நல்லா தாராளமாக சேர்த்து வேக வச்சுக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்து வேக வச்சாதான் பாயாக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த குக்கர் மூடி 20 விசில் அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த கால் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், கால் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பாயாக் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கால் நல்லா வெந்தாதான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒருவேளை வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட ஒரு 5 விசில் கூட வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 4 லவங்கம், 1 நட்சத்திர சோம்பு, 2 துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் அளவு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இதோட 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 2 கொத்து அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை அதிகமாக சேர்த்தா அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் 1 சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயமோ தக்காளியோ நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு பிளெயின் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். நான் சேர்த்த மிளகாத்தூள் வந்து நல்லா காரம், அதனால் நான் 1 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்க்குறேன். இப்போ முதல்ல நம்ம கால் வேக வச்ச தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் கூட பிரிஞ்சு வந்துருச்சு, மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம முன்னாடியே வேக வச்சுருந்த கால் சேர்த்துக்கலாம், அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்த ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இது 1/4 கப் அளவு தேங்காய், 1 4 நம்பர் அளவு முந்திரி, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், பாயா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். திரும்பவும் ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்து இந்த தேங்காயும் முந்திரியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதனால் தண்ணி வந்து எப்பவும் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அடுத்த 1 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவும் சிம்பிளான நல்ல டேஸ்டியான மட்டன் பாயா. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.